ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் ட்ரெப்பிசைடல் ஈஸிலி, ட்ரெப்பிசைடல் செக்ஷனோட வால்யூம் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ட்ரெப்பிசைடல் செக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாட்டமில் ஒரு ஏரியா இருக்கும், அதுவே டாப்பில் வேறு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அதனால தான் இதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரியலாம். ஆனால் அதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்குது, அது என்னென்ன அடுத்தடுத்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வால்யூமோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா, வால்யூம்ஸ் இக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹைட்டு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப்பில் ஒரு ஏரியா இருக்கும், பாட்டமில் ஏரியா இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ஒன்று, அதாவது டாப்பில் இருக்க ஏரியா 0.3 மீட்டர் பை 0.3 மீட்டர். ஆன்சர் எவ்வளோ வந்துச்சுன்னா 0.09 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ஏரியா 2, அதாவது பாட்டமில் உள்ள ஏரியா, அது எவ்வளோன்னா 1.5 மீட்டர் பை 1.5 மீட்டர். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2.25 மீட்டர் ஸ்கொயர் வருது. இப்போ ரெண்டு ஏரியா கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஏரியா 0.09 மீட்டர் ஸ்கொயர், செகண்ட் ஏரியா 2.25 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ரெண்டு ஏரியா இருக்குல்ல, இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். அதாவது ஏரியா சிக்கல்ட்டு ஏரியா 1 ப்ளஸ் ஏரியா 2 டிவைடட் பை 2. இந்த கால்குலேஷன் பண்ணோம் கேட்டிங்கன்னா ஓவரால் ஏரியா நமக்கு கிடச்சிடும். இப்போ ஃபைனலாக நமக்கு ஏரியா கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான், வால்யூம் சிக்கல்ட்டு ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா, இதில் நம்ம ஓவரால் ஏரியா ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்ல, அது 1.17 வந்துச்சு, இன்ட்டு அந்த ட்ரெப்பிசைடலோட ஹைட்டு அது 2 மீட்டர். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா 2.34 மீட்டருக்கு போகிறோம். இதுதான் அந்த ட்ரெப்பிசைடல் செக்ஷனோட வால்யூம். ஸோ இந்த மெத்தட் தான் ஈஸியாக ட்ரெப்பிசைடல் செக்ஷனோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஓகே, தேங்க்யூ.